ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அது வந்து வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ், ஜாப் ரெக்குயர்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ இதெல்லாம் படிச்சவங்களுக்கு வந்து டோட்டலாக ஃபிட்டர், டர்னர், மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், வயர்மேன், மெக்கானிக், டிராக்டர் இதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பயிற்சியின் கால அளவு, அதாவது ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் தான் எங்களுக்கு வந்து சேலரி பெர் மந்த். அந்த ட்ரைனிங் பீரியடில் மாதம் உதவித்தொகை ஸ்டைப்பண்ட் தான், அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டைப்பண்ட் தான், சேலரி கிடையாது, 10,000 ரூபா தராங்க. இந்த பிஏஎஸ்ஏஏ இந்த போஸ்டிங் மட்டும் 40 வேகன்சி இருக்குது. இதுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 8761 ரூபா தராங்க. இதுக்கு இந்த 12 ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும், அவங்க மட்டும்தான் வந்து கல்வி தகுதி இருக்கு, இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிபிஏ இவங்களுக்கெல்லாம் வந்து வேகன்சி தந்திருக்காங்க. 3 ஜாப் தான் தந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் பிகாம், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிஏ முடிச்சிருக்கீங்க, அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு பிபிஏ முடிச்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 15 மாதம் ட்ரைனிங், மீதி எல்லாத்துக்குமே 14, 12 தான், 1 வருஷம் ட்ரைனிங். இவங்களுக்கு மட்டும் 15 மாதம் ட்ரைனிங் போட்டிருக்காங்க. ஸ்டைப்பண்ட் உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா போட்டிருக்காங்க. கல்வி தகுதி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 14 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தா போதும். 1/10/2019, அதாவது 1/10/2019க்குள்ளே 14 வயசு முடிஞ்சிருந்தா போதும், அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்துவீங்களோ, இல்லை இப்போ ட்ரைனிங் வேறு ஏதாவது ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்க, வந்து இதை அப்ளை பண்ண முடியாது. இதை அப்ளை பண்ணணும், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நேட்டிவ் வந்து தமிழ்நாடு புதுச்சேரிக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் 12/8/2019 காலைல 10 மணியிலிருந்து 21/8/2019 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். வெப்சைட் ஆன்லைன் வெப்சைட் தான், ஆன்லைனில் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அது கூட சைன் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் வச்சு மார்க் ஷீட், அதாவது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி போஸ்ட் பண்ணணும். இந்த அட்ரஸ் பொது மேலாளர் கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், நெய்வேலி. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் 2/9/2019 வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதாவது நீங்கள் இந்த இதுக்கு ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு லெட்டரில் கார்ஃபேர் வராது, எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் செக் பண்ணிக்கணும், இந்த வெப்சைட்டில் தான் செக் பண்ணிக்கணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 9/9/2019 12/9/2019 வரைக்கும் நடக்கும், 4 டேஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆனவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து 23/9/2019 அன்னைக்கு யார் யார் செலக்டோ அவங்களுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துருவாங்க. அதுவும் வெப்சைட்டில் தான் வரும், கால் லெட்டர் எதுவுமே வராது. வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் உங்களோட ரோல் நம்பர் வச்சு. இது பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்எல்சிஐஎல் அதாவது இந்த கார்பரேஷனுக்கு வந்து நீங்கள் நிலம், இதாக வீடு ஏதாவது வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை தர்றாங்க, ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஸோ அது யார் கொடுத்துருக்கீங்களோ அவங்க பார்த்து கரெக்டாக 26/8க்குள்ளே வந்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். பிசி கேஸ்ட்டு கீழே அப்ளை பண்ணுறவங்க பிசி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அதாவது ஓபிசி அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும். ஓபிசிக்கு வந்து பிசி எம்பிசி சர்டிஃபிகேட் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. என்எல்சிஐஎல்ல வந்து பர்மனன்ட் ஜாப் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை, எப்போ வேணாலும் வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லலாம், எந்த உத்தரவாதமும் இல்லை, நிரந்தர வேலைங்கிற உத்தரவாதம் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டைப்பண்ட் எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்குது, ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும்.